ஆடியோ ப்ராசஸிங், ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் இருக்குது. உதாரணம் பார்ப்போம், பாக்கியம் டாட் வேர்ட்பிரஸ் டாட் காம் கீழே இதில் லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கும். இந்த இ கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் கீழே ஆடியோ ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். இந்த ஆடியோ ப்ராசஸிங் அப்படிங்கிற போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்க நீங்களே யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக்கை நீங்கள் நிறையா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ புத்தகங்களை இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்களே மியூசிக் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஓன் மியூசிக், அதாவது ஒரு பெரிய ஒரு ஒரு ரஹ்மான் இருக்காரு, ஒரு இளையராஜா இருக்காருன்னா அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரே ஆள் உங்கள் சிஸ்டத்தை வச்சு பண்ண முடியும், அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டையும். அதுக்கான ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த லிங்க்ல இருக்கும். சரி, இது இல்லாமல் உங்களுடைய குரலை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்க அடாசிட்டி, இந்த லிங்க்ல அடாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மியூசிக்லாம் மிக்ஸர்லாம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ஓசன் ஆடியோ, கூல் எடிட் ப்ரோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கூல் எடிட் ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தீங்கன்னா அது ஃபுல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்குரிய டுட்டோரியல் தமிழிங்கிறதுல இருக்குது, வேணா கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஆடியோ கண்டென்ட் டெவலப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோமா. இப்போ இது அடாசிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். இப்போ இந்த அடாசிட்டி அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் மைக்ரோ இங்கே இருக்கும், இந்த மைக் சிம்பிள் இருக்கு இல்லையா, மைக் சிம்பிளுக்கு பக்கத்தில் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். மைக்கு சொல்லியிருந்தீங்கனாக்க எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நான் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் அப்படியே வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இ கண்டென்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தமான பயிற்சி போயிட்டுருக்கு. ரைட், ஓகே, இப்போ போதும், ரெக்கார்ட் பண்ண போதும் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பார் அழுத்துனீங்கன்னா நின்றும். ரைட், அடுத்தது இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஏரியா எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீயை அழுத்துறேன், அவ்வளோதான், முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த மூணு எழுத்து தேவையில்லை, அப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். சரி, இப்போ இதிலே வந்து ஒரு மியூசிக்கை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஃபைல் போய்ட்டு இம்போர்ட் அப்படின்னு போயிட்டு ஒரு ஆடியோ இது பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு மியூசிக்கை நான் எடுத்து தர்றேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கை கொண்டு வரேன். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். சரிங்களா, இப்போ என்ன ஆகணும், இந்த விஷயத்தை நான் பேசின இந்த ஆடியோ இருக்கு இல்லையா, இந்த ஆடியோ பின்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணும், இந்த பட்டன் இருக்கு பாருங்க, டைம் ஷிஃப்ட் டூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வரும். இப்படி வருதா? சரி, இப்போ இதை வேணுங்கிற இடத்துல எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு இந்த இது வரும்பொழுது இந்த இப்போ இங்கே பாருங்க, நான் பேசுகிற வாய்ஸு இங்கே தனியாக கேட்கணும், இந்த மியூசிக் வந்து கம்மியாக இருக்கும் இல்லை. அப்போ என்ன பண்ணும், இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இங்கே இருக்கு பாருங்க என்வலப் டூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு பாயிண்ட் வச்சிட்றேன். பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மியூசிக்கை குறைக்கிறேன், மியூசிக்கை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு என்னுடைய டாக் முடிஞ்சதுக்கு பாடு பழையபடியும் அந்த மியூசிக் ரைஸ் ஆகணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ இன்னமும் வந்து மியூசிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதாவது இந்த மியூசிக்கை இன்னும் குறைச்சிக்கலாம், அளவை குறைச்சிக்கலாம். இப்போ ப்ளே சரிங்களா, இவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்து மியூசிக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மியூசிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு
பழையபடியும் ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த டூல் வந்து இதை அங்கிட்டுக்கிட்டு நகர்த்துறதுக்கு. சரிங்களா? இப்போ இதில் இடையில ஒரு பார்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐ சிம்பல் இருக்கு இல்லையா, அதாவது செலெக்ஷன் டூல், அதை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலீட்டு, அவ்வளோதான். இப்போ இந்த பார்ட்டை கட் பண்ணி இங்கே மேலே கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் பண்ணணும். இந்த இதை வந்து ஆடியோ வந்து ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ ஜஸ்ட்டு எஸ்ஸு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதாவது இந்த டூல் இருக்கு இல்லையா, இந்த டூலை சூஸ் பண்ணி நம்ம இதை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான், முடிஞ்ச ஏற்பாடு இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துருட்டே தான், இவ்வளோதான். இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய எஃபெக்ட்லாம் இருக்குது. இந்த எஃபெக்ட்னு போயிட்டிங்கன்னா, இப்போ ஏரியாவை செலக்ட் பண்ணிடணும், அந்த ஐ சிம்பிள் போயிட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூலை போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் போயிட்டு இதை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஃபேட் இன்னு ஃபேட் அவுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எது வேணுமோ எக்க வேணுமோ கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துட்டு ப்ரீவியூ பார்க்கலாம். இப்படி இன்னைக்கு என்ன எஃபெக்ட் வேணும் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்.